கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பழங்களின் நன்மைகள், அதாவது முக்கியமாக முக்கனி பற்றி சொல்லணும்னு இருக்கேன். இது வந்து நிறைய என்னோடய கிளினிக்ஸில் பேஷண்ட்ஸ் கேட்குற டவுட் அண்டு பொதுவாகவே நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் சாப்பிட்லாமா டாக்டர்? முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் கேட்குறாங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் மூணுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூணையும் பொதுவாகவே வைத்து நான் சொல்கிறேன், மூணுலேயுமே விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இது எல்லாமே நிறைந்திருக்கிறது பொதுவாக. அண்ட் ஒவ்வொரு விட்டமின் ஊட்டச்சத்துலேயும் உங்களுக்கு வந்து நிறைய வகைப்பாடுகள் இருக்கும். அதற்போல் அதற்கான சத்துக்களும் இருக்குது. நமக்கு தேவையான மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாது உப்புக்கள், பொட்டாசியம், மெக்னீஷியம், அந்த மாதிரியான சத்துக்களும் இந்த முக்கனிகளில் இருக்கிறது. நிறைய சர்க்கரை சத்து இருக்கவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கணுன்றது ஒரு உண்மைதான். ஏன்னா இதில் இருக்கிற அந்த சர்க்கரை மூலமாக அந்த இன்சுலின் வந்து நம்ம பாடியில் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக சில மருத்துவர்கள் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லலாம், கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் நீங்கள் டயபெட்டிக்கில் கூட இதை வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிறது தான் இப்போ சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் நல்லது. ஒன் ஆர் டூ பீசஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய தினசரி சரிவிகித உணவில் கொஞ்சம் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மூன்று பழங்களுமே வந்து ஒரு ஒரு சீசனுக்கு தான் வரும். அப்படி இந்த சீசனல் ஃபுட்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற மினரல்ஸும் அதிகம். இந்த மினரல்ஸும் விட்டமின்ஸும் என்ன பண்ணுது டாக்டர் அப்படின்னா, உள்ள நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், நம்ம இரத்த குழாய்கள்னு சொல்லுவாங்க, அந்த இரத்த குழாய்களில் வந்து நமக்கு ஒரு சில நேரம் வந்து ஏதாவது கொழுப்புகள் போய் படியலாம், இல்லைனா அந்த இரத்த குழாயே வந்து சாதாரணமாக இருக்கிற டயமீட்டர் கம்மியாகும் பொழுது அதில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டெனோசிஸ்னால் குறுகலாக ஆகும். இந்த மாதிரி குறுகலாக இரத்த குழாய்கள் ஆகும் பொழுது முதல் பிரச்சனை என்ன வரும், இதய கோளாறுகள் வரும். ரொம்ப வந்து இரத்த குழாய்கள் எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்ன இரத்த குழாய்களுக்கும் சுருங்கும் பொழுது முகச்சுருக்கம் வர்றது, அதனால் ட்ரைனஸ் ஏதாவது ஒரு தோல் பகுதியில் வந்து அதனால் அரிப்பு வர்றது எல்லாமே வரும். அப்போது இந்த பழங்களை அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நீர்ச்சத்து கிடைக்கிறதுனால தோல் பளபளப்பு இருக்கலாம், சாதாரணமாகவே அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையாவே தவிர்க்க முடியும். அதனால் இந்த சத்துக்கள் நிறைந்த பழங்களை நிறைய கொடுங்க. எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு 2 வயதுலேருந்தே வந்து நிறைய நிறையவே கொடுக்க ஆரம்பிங்க. 2 வயதுக்கு குறைவாக இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பியூரி ஃபார்ம், கொஞ்சம் அந்த பழங்களை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா வளர்கிற பிள்ளைகளுக்கும் வந்து நிறைய நீங்கள் இந்த பழங்களை கொடுத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த சத்துக்கள் அவங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த மூன்று பழங்கள்னா பழங்கள்னாலே நிறைய சத்துக்கள் நிறைந்தது தான். இந்த பழங்களை வைத்து நிறைய சந்தேகங்கள் இருந்ததுனால இன்றைக்கி இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு கார்டியாக் ப்ராப்ளம் ஆகட்டும், ஒரு லங் டிஸார்டர்ஸ் ஆகட்டும், கிட்னி ரிலேட்டடான ப்ராப்ளம் ஆகட்டும், அதே மாதிரி பெண்களுக்குனா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முடி அதிகமாக உதிர்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேஜரான ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பழங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த பழங்கள் நிறையவே எடுத்து பாருங்கள். டயபெட்டிக் இல்லைன்னா வந்து நீங்கள் அளவில்லாமலே எடுக்கலாம். உங்களுக்கு வந்து டைஜஷன்லாம் நல்லா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, மாப்பழ வாழை சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, உங்களுடைய டைஜஷன் நல்லா இருக்கும், வயிற்று புண்களுக்கும் நல்லது. ஸோ இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.